எல்லாருக்கும் வணக்கங்க. வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப்க்கு உங்களை வரவேற்கிறேன். என்னாலே நம்ப முடியலைங்க, இது கனவா நிஜமானு கிள்ளி கூட பார்த்துக்கிறேன். என்னாலே நம்ப முடியல. இந்த வெள்ளாடு மோசடி வீடியோக்குங்க 2000 views போயிருக்கு. ஏன்னா எனக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இது நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 நாள் கழிச்சு இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நான் அட்வான்ஸ்டாக ரெக்கார்ட் பண்ணிடுவீங்களா. இன்றைக்கி வர வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுத்திருடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டிலில் வரும். நான் இப்போ வந்து பார்க்குறது, இப்போ வந்து நான் இப்போ தான் நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அதாவது இந்த வீடியோ வந்து சந்தோஷத்தில் வாயை குளருது, என்ன பேசுகிறேனே தெரியல. அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா, ஒரு 100 views போகிறக்கே வந்து நம்ம வீடியோ வந்து திணறும். நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்படா 100 views வரும் அப்படின்னு. ஆனால் சான்ஸே இல்லைங்க. செம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஒரு 70 பேர் ஒரே நாளில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எனக்கு நிஜமாலுமே இது கனவா, இதில் நிஜமாலுமே தான் பேசிகிட்டு இருக்கிறேனா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இனியும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் அதிகமானதாக நான் ஃபீல் பண்ணுறேன். இனியும் நம்ம இன்னும் நிறைய கான்டாக்ட் நிறைய சொல்லணும்னு, நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றி. பழைய சப்ஸ்கிரைபருங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறையா பேர் சொல்லணுங்காட்டு தான் இன்றைக்கி நிறையா சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க. புது சப்ஸ்கிரைபருக்கும் நன்றிங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பழைய வீடியோ பிளேலிஸ்ட்லாம் போய் பாருங்கள். நிறைய வீடியோ இருக்கும், அதில் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுங்கள், நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுங்கனாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அப்போ தான் என்ன திருத்திக்க முடியுங்க. ஏதாவது தவறு இருந்தாலுமே தாராளமாக சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் கண்டென்ட்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி கண்டென்ட் என்ன அப்படின்னா, இப்போங்க எங்கள் பகுதியில் வந்து வெய்ய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சுனாங்க. அதனால் கொஞ்சம் பதிவு பண்ண முடியல, அதனால் இடத்த மாற்றிருக்கிறேங்க. இந்த இடத்துல கொஞ்சம் காத்தடிக்காதுன்னு வைங்களேன். கொஞ்சம் மொட்டை வயலாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னாங்க, கடனை வாங்கி தயவு செஞ்சு ஆட்டு கொட்டாகி போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதுங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயம்னு வைங்களேன். இவங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு 10-20 ஆடு வச்சுக்கிட்டு வந்து மாதமானால் 40,000-50,000 சம்பாதிக்கிற மாதிரி நிறைய பக்கம் நிறைய ஆர்டிக்கல்லாம் வருதுங்க. அதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதை நம்பி நீங்கள் போய் பேங்க்லேயோ இல்லை வெளியோ எங்கேயுமே வந்து கடனை வாங்கி செய்யாதீங்க. நம்ம இன்றைக்கி முக்கியமாக 2 வித்தியாச பார்த்துருவோங்க. ஒன்று வந்து கொட்டைகை மூலிமா வந்து, அதாவது ஸ்டேஜ் போட்டு அதில் வளர்த்துற முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்த்தக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளும் என்ன அப்படின்னு பார்க்குறோங்க. நம்ம வந்து முக்கால்வாசி வந்து நெகட்டிவ் சைடு மட்டும் தான் பேசுவோங்க. ஏன் அப்படின்னா, எல்லா சேனலும் வந்து பாசிட்டிவ் சைடு மட்டுமே தான் பேசியிருப்பாங்க. நாம் நெகட்டிவ் சைடு மட்டுமே பேசினா மட்டும்தான் மக்களுக்கு புரியும். நாமளும் ஒரு நாள் பாசிட்டிவ் சைடு பேசுவோம். எப்போ அப்படின்னா, வெள்ளாட்டில் சம்மந்தப்பட்ட எல்லா நெகட்டிவும் பேசி முடிச்சுட்டு இதுக்கு மேலே இனி எவ்வளோ லாபம் வரும், அந்த லாபத்தை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறது நம்ம கடைசியாக வந்து அந்த பதிவு போட்டுடலாங்க. இப்போதைக்கு வந்து நெகட்டிவ் சைடு மட்டும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்வ கோளாறில் ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க்லேயோ இல்லை வெளியேவோ போய் ஒரு 10 லட்சம் ஒரு 15 லட்சம் வாங்கி கடனை வாங்கி பெரிய ஸ்டேஜாக போட்டுறாங்க. என்ன ஆயிடுது அப்படின்னா, இது மாதமானால் வந்து நம்ம வந்து வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருங்க. அவங்க வந்து முன்ன பின்னா வந்து வெள்ளாடே மேய்ச்சிருக்க மாட்டாங்க. வெள்ளாட்டு முன்ன பின்ன தெரிஞ்சிருக்காது. யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒன்று மண்டையை கழுவி எங்கேயோ வந்து, அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதுனா வரை அந்த விளையாட்டுகள் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த விளையாட்டுகள் வந்து நம்ம தலையில் கட்டிடுவாங்க. நாம் ஒரு பிளான் பண்ணியிருப்போம், ஒரு நோட் புக் ஒன்று எடுத்துகிட்டு, ஒரு ஆடு 20,000 10 ஆடு வாங்கினா 1,00,000, ஓகே நம்ம இவ்வளோ நாள் கடன் அடைச்சிடலாம், நம்ம சீக்கிரமாக செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசித்து நிறைய பேர் செட்டு போட்டு அடுத்த ஒரு 6 மாதத்தில் இருக்கிற செட்டை பாதி விலைக்கு வந்து அடுப்பெரிக்கிறதுக்கும் இல்லை வேறு எதுக்காச்சுக்குமே வந்து வித்துட்டு போகணும்னு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாங்க, இப்போ வந்து நம்ம பேங்க்கில் கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு மாதமான வந்து வட்டி கட்டணும். ஆனால் நமக்கு வந்து மாதமான குட்டிகளை விற்க முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்ல விலைக்கு வந்து தள்ளிடுவாங்க. ஒவ்வொரு குட்டியும் வந்து 10,000, 20,000, 25,000 அந்த மாதிரி ரேஞ்சில் ஏமாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி நாள்கிட்டருந்து நம்ம குட்டியை வாங்கிட்டு வந்துடுவோம். நாம் அதே விலைக்கு விற்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டிங் தெரியாது, அவங்களுக்கு நல்லா மண்டைக்கழிவு தெரிஞ்சுது, விற்றுட்டு போயிட்டாங்க, நம்மளால் அதுக்கு வைக்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னாங்க, நான் மாதமான ஒரு 10 லட்சரூபாய்க்குன்னு வைங்க, ஒரு கணக்கு ஒரு கோல்டு வச்சு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு கோல்டு வச்சு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஒரு மாதமான ஒரு 10,000 ரூபா கட்டணும் 2 குட்டி காசுங்க, சரிங்களாங்க. அதாவது நாங்கள் நம்ம விற்கிறது வந்து 2 குட்டி காசு மொத்தமாக, அதாவது லாபமே எடுக்காமல் மொத்தத்தையும் நம்ம கடனை வட்டிக்கே கொடுக்க வேண்டியதுன்னுங்களேன். செலவுகளாக எதுவுமே கழிக்காமல் மொத்தமாக அப்படியே கொடுக்கறது 10,000 ரூபா மாதம் கொடுக்கணும். நம்ம அப்போ தான் வந்து ஒரு 20-25 ஆடு வாங்கிட்டு வந்திருப்போம், செட்டில் ஆகிருப்போங்க. செட்டில் ஆன உடனே பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வட்டி வந்துடும். ஆடு அப்போ தான் சினையே ஆயிருக்கும், சில ஆடு சினையாக நிற்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்புறம் அந்த ஆடு வந்து குட்டி போடுறதுக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு 6 மாத காலங்கள் எடுத்துக்குங்க.
ஆறு மாதமான காலம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குட்டி போட்டு அந்த குட்டி வந்து வளருக்கு ஒரு 3-4 மாதம் எடுத்து அதுக்கப்புறம் விற்று நம்ம கைக்குள்ள காசு வர்றதுக்குள்ள வட்டி எங்கேயோ போய் நின்று நம்மளால் வந்து வட்டியை கூட கட்ட முடியாதுங்க. அதனால நிறைய பேர் வந்து மூழ்கி காடு தோட்டத்தை இழந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு லோன் வாங்கி இந்த மாதிரி ஷெட்டு போட்டு மாட்டிக்காதீங்க. ரெண்டாவது, ஷெட்டு போடுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னாங்க, நீங்கள் ஷெட்டு போட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து ஒரு 3 பேராச்சு வேலைக்கு இருக்கணும். எதுக்கு அப்படின்னாங்க, நம்ம ஷெட்டு போடுறோம், ஷெட்டு போட்டோம் அப்படின்னா 3/4 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தீவன பயிர்கள் நிறைய போடுறாங்க. இந்த கோவெஃபு இந்த நிறையா வகையான செடிகளும் போடுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அறுத்து கொண்டு போடுறதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும், அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுங்களா, அது மிஷினெல்லாம் அடித்து கொண்டு வந்து ஆடுகளுக்கு போகிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். இது அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 மணி நேரம் ஆயிரும். இதுக்கே ஏகப்பட்ட நேரம் ஆயிடுச்சுங்களா. அப்புறம் ஆடுகளுக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஆட்டு புழக்கை வந்து கீழே விழுந்துடும், மேலே போய் கூட்டவே வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, சிலதெல்லாம் வந்து சாணியாட்ட போட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜ் மேலே இருந்துக்கு மேலே இருந்துச்சு கூட்டி விட வேண்டியது வருங்க. அது கூட்டி விட்டுச்சுன்னா அப்படி கீழே வந்து விழுந்துடும். கீழே விழுகிறப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னாங்க, இதே ஒரு வெய்ய காலமாக இருந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே வந்து ஒரு மழை காலம், ஒரு அடமழை காலம் அந்த மாதிரியான டைம் என்ன ஆகுனா ஆடுகள் வந்து அதிகமான யூரின் போகுங்க, கீழே பாட்டு புழக்கையும் போகும், யூரினும் நலையும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சத்து, அந்த புழக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அது அருமையான சத்துங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆடுகளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னாங்க, அந்த கீழே தானே கிடக்குதுங்க யூரின் புழக்கையெல்லாம். நம்ம வந்து எப்படி அப்புறப்படுத்த மாட்டோம், எப்படி ஒரு சில பேர்லாம் வந்து 3-4 மாதம் விட்டுருவாங்க, அப்புறம் மொத்தமாக எடுத்துக்கொண்டு போய் காடு தோட்டம் போடுவாங்க. ஒரு சில பேர் வந்து டெய்லியும் சுத்தம் பண்ணுவாங்க. மொத்தமாக அதாவது 3-4 மாதம் வச்சுருக்கிற என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னாங்க, அதிலிருந்து வந்து நுழையான் அப்படின்னு ஒரு அது ஒரு சின்னதாக ஒரு பூச்சி மாதிரி இருக்குன்னு, அது வந்து ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய பூச்சி. நம்ம உடம்புலையும் இருக்கக்கூடிய ரத்தத்தையும் உறிஞ்சுங்க, ஆடுகளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தையும் உறிஞ்சும். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அதாவது அப்புறம் வந்து ஸ்மெல் அதிகமாக வர ஆரம்பிச்சிருங்க ஆட்டு புழைக்கலேருந்து. ஏன்னா அது வந்து பாக்டீரியா வந்து அதோடய வேலையை ஆரம்பிக்கும்போது அதுலேருந்து ஸ்மெல் அதிகமாக வருங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, 3 வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லை 4 வாரத்துக்கு ஒருக்காவோ வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது போடுறப்ப என்னன்னா பாக்டீரியெலாம் கண்ட்ரோல் ஆகுங்க. இது வந்து நமக்கு வந்து மேலே ஒரு செலவு தான் கூட்டுதா வழியோ, இது வந்து நம்ம செலவு குறைச்ச மாதிரி இல்லைங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆளுகளுக்கு சம்பளம் ஒரு பக்கம் கொடுக்கணும், ஒரு பக்கம் பேங்க் லோனு. இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க. வேறு என்ன பிரச்சனைகள்லாம் சொல்லலாங்க, கரண்ட் பில் தனியாக சொல்லலாங்க அதுக்கு. அப்புறம் வருஷம் ஒரு மாதாந்திரமோ இல்லை வருடாந்திரமோ வந்து அது மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேஜில் போட்டு வளர்த்துற இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் ஒரு தீவனத்தை கொடுத்துட்டே இருப்போம், ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருப்போம். கோயப்போருங்க, அப்புறம் சில சில தானியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, பேர் வேறு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த பட்டுப்பூச்சி செடிகளை வளர்த்துவாங்களாங்க, அந்த தலை, அப்புறம் சுவாப்பில் செடி, இந்த மாதிரியான செடிகளை வந்து திருப்பி திருப்பி ஒன்றே தான் நம்ம ரொட்டேஷனை போட்டுகிட்டே இருக்கிறப்ப என்னாகுன்னா ஆடுகளுக்கு வந்து சத்து வந்து குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்குங்க. அப்படி சத்து வந்து குறைய ஆரம்பிக்கும் போது வந்துங்கன்னா வித்தியாசமான பிரச்சனைகள் வருங்க. நம்ம வந்து டாக்டரை டெய்லி கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குங்க. ஒரு முறை வந்து டாக்டர் வந்து வந்து ஊசி போட்டு போனாங்க அப்படின்னா நம்ம அதுக்கே தனியாக செலவு பண்ண வேண்டியது வரும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய வரும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம போயிட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நேரம் ஆகும், அதுக்கு பெட்ரோல் செலவு, டைம் வேஸ்ட்டுங்க, இதெல்லாமே நமக்கு கணக்கு போட வேண்டியதாக இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் சைடுங்க. இப்போ நம்ம மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாங்க, நம்ம வந்து 365 நாளும் அதுக்கு பின்னாடி நடந்தே தான் ஆகணும். நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கிடைக்காது. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வெளியே சோழிக்கு போகிறோம், ஏதாச்சும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் கோயில் காதுகுத்துக்கோ எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா மாடியில் மேய்ச்சி ஓட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருங்க. அதுக்கு ஒன்று சின்ன ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிக்கலாம்னு ஒரு சின்ன ஒரு காடில் மட்டும் வந்து கம்பி வெளியே போட்டு அந்த இடத்த மட்டும் சுத்தம் வச்சு போகிறப்ப வந்து நம்ம தட்டு எல்லாம் மழை காலத்தில் போட்டு வச்சுருந்து வறட்சியான காலங்களை வந்து அறுவடை பண்ணி அதை வந்து ஆடுகளுக்கு போட்டுட்டு போகலாம். இப்படியும் செய்யலாங்க. இப்படி மேய்ச்சல் முறையில் மேயறனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாங்க, பல வகையான செடிகளை வந்து ஆடுகளை வந்து சாப்பிட்டுட்டே இருக்குங்க. அப்போ பல வகையான ஆடுகளை சாப்பிடும்போது வந்து ஆடுகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்துங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே ஒரு மருத்துவ குணம் மஞ்சள் காமாலை அந்த மாதிரியான ரொம்பவே கடுசான நோய்களுக்கு கூட வந்துங்க வெள்ளாட்டு பாலை வந்து நிறையா சித்த மருத்துவர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது நிறையா தாவரங்களை சாப்பிட்டுட்டு வரதுனால அதோட மெடிசன் வேல்யூ அதிகமாக இருக்குதுங்க. அதே வந்து நம்ம கொட்டைகள் வந்து வளர்த்தும் போது வந்து அது ஒரே இடத்துல குறிப்பிட்ட இடத்துலையே வளருது, அதனால் வந்து பெரிய அளவில் அதில் மருத்துவ குணம் இருக்காதுங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கொட்டையை வச்சு நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னா
கறிக்கடைக்காரங்க வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து நல்ல விலை கொடுத்து வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சுங்க, அவங்கள விட்டால் நீங்கள் வேறு யாருக்கு விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது நம்ம கையில் மார்க்கெட்டிங் இருக்கணுங்க. நம்மக்கிட்ட வந்து கெடா வெட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தேடி வர்ற அளவுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம தொடர்ந்து ஐயா சப்போஸ் நம்மளோட குட்டி இல்லை அப்படின்னாலும் வெளியே யாரிச்சு இதெல்லாம் பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து திறமை இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து ஆட்டு பிஸ்னஸில் சர்வே ஆக முடியும். நம்ம வந்து வியாபாரியில் நம்பி நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விலை கொடுத்து பிடிக்கவே மாட்டாங்க. நம்ம ரொம்ப கம்மியான விலைக்கு தான் பிடிக்க வேண்டியது வரும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 6 மாதம் வளர்த்துன குட்டி வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுங்க, நம்ம ஒரு 2500 ரூபா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடுகளுக்காகவே நம்ம திருப்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவானுங்க. அதுக்கு உண்டான மெடிசின்ஸு, அதுக்கு உண்டான தீவனங்கள், புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம திரும்பி திருப்பி அதுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 2500 தான் நம்ம செலவுக்கு நம்ம எடுத்துக்கோங்க. அப்படி 50% திருப்பி திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து ஆட்டு பிஸ்னஸ்லேருந்து ரன் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கொட்டைகளை வந்து வளர்த்தும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாங்க, இப்போ ஒரு ஆடு வந்து கொட்டைகளை வந்து தீனி வந்து நம்ம மிஷினில் போட்டு அடித்து உள்ளே போட்டுருக்குறோம்னு வைங்க, அது வந்து சாப்பிட்டு இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆட்டை வந்து இடிக்க வருங்க. இடிக்கும்போது என்னாகுது, அதோடய வயிற்றுலேயே வந்து இடிச்சிடுச்சு அப்படின்னா அதோட குட்டி இருக்குல்லங்க ஆட்டுக்குட்டி அதோடய வயிற்றில் இருக்கும்போது என்னாகுதுன்னா அது வந்து கரைக்குட்டி போட்டுருங்க, அதாவது செத்துப்பான குட்டியே போட்டுருங்க. இது இப்படி போடுறதுனால வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்புகள் வருங்க. அந்த தாயாடும் பார்த்திங்கன்னா 4 அடையில் வந்து நலிவடைஞ்சிரும், திருப்பி வந்து சினையாக இருக்கணும் வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவாக இருக்குங்க. ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேய்ச்சல் முறையில் பெஸ்ட்டாக இல்லை கொட்டை முறையில் பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தோம்னாங்க, நம்ம ரிட்டர்னை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஒரு 10 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், பேங்க் லோன் எடுத்துருக்குறோம், ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்குறோம், இதன் மூலியமாக ஒரு வருமானம் வருது. மேய்ச்சல் முறையில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஆட்டை நீ கூட்டு நம்ம மேய்ச்சி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறோம், திருப்பி ஓட்டிகிட்டு வரோம், அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம பத்திக்கிட்டு போனாக்கெல்லாம் கொடுக்குறோம். சின்னதாக ஒரு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னு வெளியே போகிற அப்படிங்கிறக்காக சின்னதாக ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை வந்துங்க மேய்ச்சல் முறையில் வளர்த்தக்கூடிய ஆடுகளுக்கு வந்து நமக்கு வந்து கட்டுப்படி ஆகுங்க, பெரிய அளவில் செலவு வைக்காது. ஆனால் அதுவே வந்து கொட்டை முறையில் வந்து பெரிய அளவில் வந்து செலவு வைக்குங்க. வேறு என்ன சொல்லலாம், கொட்டக முறை வந்துங்க சிறந்த ஒரு இடம் வந்து எந்த இடம்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்கே வந்து கம்பல்சரி நமக்கு முக்கியமாக அந்த இடத்துல வந்து கொட்டக முறை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கடலோர மாவட்டங்கள் அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பருவமழை அப்போ வந்து அதிகப்படியான மலைகள் வந்து பெய்யும், இல்லை வந்து அதிகமான ஈரப்பகுதி இருக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து நம்ம வந்து கொட்டக முறையை பயன்படுத்தலாங்க. ஆனால் கொட்டக முறை பயன்படுத்தினாலுமே பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே ஆடுகளுக்கு வந்து வெப்பமான பகுதி ரொம்ப முக்கியங்க. வெப்பம் இருந்தால் தான் வந்து ஆடுகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குளிர்ச்சி இருந்தது அப்படின்னா இளங்குட்டியில் வந்து அது பெரிய அளவில் வந்து பாதிக்குதுங்க. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் எது தவறாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ வச்சு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப நன்றி.